ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மிராக்கல் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். நான் உங்கள் ஐஸ்வர்யா. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா மட்டன் சுக்கா. நாளைக்கு சண்டே இல்லையா, ஸோ ஸ்பெஷலாக ஏதாவது வேணும்ல, அதுதான் இன்றைக்கி இந்த ரெசிபி. வாங்க பார்க்கலாம் மட்டன் சுக்கா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஹாஃப் கேஜி மட்டன் வச்சு பண்ண போகிறேன். நீங்கள் இந்த மெஷர் நான் மசாலா எல்லாமே ஹாஃப்லேருந்து முக்கால் கிலோ, அரையிலேருந்து முக்கால் கிலோ வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் உப்பு போட்டுக்கிறேன். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ வந்து ஜீரகம் தாளிச்சிக்கலாம். ஜீரகம் தாளிச்சிட்டு காஞ்ச மிளகாய், சும்மா 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ இதில் கருவேப்பில போட்டுட்டு சின்ன வெங்காயம் வந்து ஒரு 15-20 வெங்காயம். இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இந்த வெங்காயத்தையும் நல்லா இதில் வதக்கிக்கலாம். வெங்காயம் 2 நிமிஷம் நல்லா வதங்கணும். இது பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து மட்டன் நான் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து 1/2 kg கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நீங்கள் 1/4 kg வரைக்கும் இந்த மெஷருக்கு நம்ம பண்ணிக்கலாம். இப்போ மட்டனை இதில் போட்டுறேன். மட்டன் நல்லா ஒரு 3-4 தடவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மட்டன் போட்டேன். மட்டனை வதக்கி விட்டுருலாம். இப்போ மட்டனை வந்து நல்லா நம்ம வதக்கணும். இப்போ தண்ணியெலாம் ஃபஸ்ட்டு ஊற்றக்கூடாது. மட்டனை மட்டும் நல்லா இந்த எண்ணெயிலையும் நம்ம வதக்கணும். இது கூட நான் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், ரொம்ப போட வேணாம், 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். மஞ்சள்தூளும் போட்டு நல்லா வதக்கணும். ஸோ இதிலேருந்தே தண்ணி விடும். ஸோ தண்ணி நல்லா வர வரைக்கும் நம்ம இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து மட்டன் நல்லா வதங்கிட்டுருக்கு. இதுக்கு மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து நான் என்ன எடுத்திருக்கேன்னா, 1 ஸ்பூன் கிட்ட பெப்பர் பொடி, 1 டேபிள் ஸ்பூன், எல்லாமே டேபிள் ஸ்பூன் மெஷர் நான் சொல்கிறேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி எடுத்திருக்கேன். இல்லை பெப்பரும் ஜீரகமும் தான் டாமினேட்டிங்காக இருக்கணும் மட்டன் சுக்காவுக்கு. ஸோ அதனால் 1 ஸ்பூன் வந்து பெப்பர் எடுத்தால் 2 ஸ்பூன் வந்து ஜீரகம். ஸோ ஜீரகமும் பெப்பர் ஸ்மெல் தான் நல்லா வரணும். கொத்தமல்லி வந்து 1/2 ஸ்பூன் தான் போடணும் அதுக்கு நீங்கள். ஸோ 1 ஸ்பூன் பெப்பர், 2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் வந்து கொத்தமல்லி, முழு கொத்தமல்லி. அப்புறம் நான் 4 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக தேவைப்பட்டால் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம், இன்னும் கம்மினால் இன்னும் 1 மிளகாய் குறைச்சிடலாம். கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் வந்து லைட்டாக நீங்கள் வெயிலில் வச்சு அந்த மாதிரி சூடாக இருக்கணும், அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் ட்ரை ரோஸ்ட்லாம் பண்ணக்கூடாது. அப்படியேவே நம்ம பச்சையாக இதை வந்து மிக்சியில் நல்லா பொடி பண்ணிக்கணும். வேணா வெயிலில் கொஞ்ச நேரம் காய வச்சு கொஞ்சம் சூடாக இருக்கும்போது நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். ஸோ இது வந்து பச்சையாக இந்த மசாலா செஞ்சு நீங்கள் வந்து இந்த மட்டன் சுக்கா பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து வித்தியாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து நான் இப்போ அரைச்சிக்கிறேன். நான் இது கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சுருந்தேன். இப்போ வந்து இது பொடி பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்குள்ளே வந்து மட்டன் நல்லா இங்கே வெந்துட்டுருக்கு. இதையும் நீங்கள் நடுவில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுலேயே பாருங்கள் நல்லா தண்ணி விட்டுகிட்டே வரும். ஸோ தண்ணியெலாம் எதுவுமே ஊற்றக்கூடாது கடைசி வரைக்குமே. வந்து மசாலாலாம் போடுற வரைக்குமே நம்ம தண்ணியே ஊற்றக்கூடாது. மட்டன்லேருந்து வர தண்ணியிலே இந்த கறி வந்து நல்லா வதங்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் மட்டன். ஸோ இப்போ நான் மசாலா அரைச்சிக்கிறேன். பாருங்கள் மட்டன் வந்து அதுவே நான் சும்மா தான் இப்போ குக்கர் மூடி இப்படி மேலே போட்டு வச்சுருக்கேன். அதுவே எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு பாருங்கள். நிறைய தண்ணி விட்டு அதுவே வதங்கிட்டுருக்கு. ஸோ இப்போ ஒரு 3-4 நிமிஷம் நான் வதக்கிட்டேன். இன்னும் கூட இது வதக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக இதுக்கு இது வரைக்கும் உப்பு போடலை. இப்போ வந்து உப்பு கொஞ்சம் போட்டு திருப்பி நம்ம வதக்கிக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நம்ம. இப்போவே போட்டு இன்னும் நல்லா வதங்கட்டும். இப்போ இப்படி நீங்கள் வதக்குனீங்கன்னா தான் அந்த டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் அப்படியே போட்டு விசில் போட்டு எல்லா மசாலாலாம் போட்டு வச்சிட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. இந்த மாதிரி நல்லா வதக்கி பண்ணும்போது தான் மட்டன் வந்து நல்லா சுக்கா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சுக்கா வந்து ரைஸ் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். வேறு டிஃபன் ஐட்டம்ஸ் கூடலாம் இது மேட்ச் பண்ண முடியாது. ரைஸ் கூட ரசம் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஸோ இது இன்னும் வதங்கட்டும். நான் திருப்பி வச்சிட்றேன். இப்படி சும்மா குக்கர் மூடியை போட்டு வச்சிட்றேன். இப்போ மட்டன் பாருங்கள் நல்லா வதக்கிட்டேன். ஸோ இதில் தண்ணியே ஊற்றாமல் அதில் விட்ட தண்ணியிலே வச்சு மட்டன் ஃபுல்லாக வதக்கியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை இதில் போட்டுக்கலாம்.
முன்னாடியே காமிச்சேன்ல பொடி அப்படியே நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் மிக்சியில். அந்த பவுடரை வந்து ஓகே, இந்த பவுடரும் நம்ம ட்ரையாக தான் அரைக்கணும். சரி, இதை வந்து கொஞ்சம் இது நம்ம ரோஸ்ட் பண்ணாமல் நம்ம பச்சையாக அரைச்சிருக்கோம்ல, அது ஒரு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதை வந்து நல்லா இந்த எண்ணெயோடு வதக்கிக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணல, அதனால் நல்லா வதக்கிட்டு அப்புறம்தான் தண்ணி ஊற்றணும். இந்த பொடியை போட்டேன், பொடியை நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். நல்லா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றலாம். ஸோ நான் நல்லா வதக்கிட்டேன் இந்த பொடியை. சரி, இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டேஸ்ட்டு இஞ்சி பூண்டெல்லாம் இல்லாமல் மட்டன் செய்யும்போது அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக தண்ணி, ஒரு ஹாஃப் கப் டு முக்கா கப் அவ்வளோதான், இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு, நிறைய தண்ணி ஊற்ற தேவையில்லை. இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி விடும், இதுவே இன்னும் நிறைய தண்ணி விட்டு வரும். இப்போ இதை மூடி போட்டுடலாம். மூடி போட்டு இப்போ இது வெயிட் போட்டு 7-8 விசில்ஸ்க்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ப்ரெஷர் அடங்கினோடனே ஓப்பன் பண்ணலாம். இப்போ நல்லா ஒரு 8 விசில் கிட்ட நான் விட்டுருக்கேன், விட்டு எடுத்துட்டேன். ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனப்புறம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ மட்டன் வந்து வெந்துருச்சான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். மட்டன் நல்லா வெந்துருச்சு. ஸோ நான் தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே வச்சனால இப்போ சுக்கா வந்து இந்த இந்த ஸ்டேஜில் நல்லாயிருக்கு. இது நல்லா சூடாக இருக்கும்போதே கொஞ்சம் கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கலாம். நீங்கள் இன்னும் ட்ரையாக இது எனக்கு கரெக்டாக இருக்கும், கொஞ்சம் லைட்டாக இப்படி இருக்குது. இந்த கிரேவி வந்து சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் ட்ரையாக வேணால் நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து அப்படியே அடுப்பில் வச்சிங்கன்னா இன்னும் நல்லா ட்ரையாக வரும் சுக்கா. ஸோ சுக்கா வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டுக்கிறேன், போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், மட்டன் சுக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரசம் சாதம் வச்சு கூட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம மிராக்கிள் டிவியை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.